நம்முடைய துறையில் எம்ஆர்பி என்கின்ற அமைப்பு இருக்கிறது, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பு. அந்த அமைப்பில் 1021 மருத்துவர்கள் எடுப்பதற்குரிய மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 983 மருந்தாளுநர் பணி நியமனங்கள் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. 1066 சுகாதார ஆய்வாளர்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சுகாதார ஆய்வாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பணிகள் போய்கொண்டிருக்கிற நிலையில் ஒரு 14 மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்றும் தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் அவர்கள் கொரோனாவில் பணியாற்றியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னுரிமை தர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய மாவட்ட அளவில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் போன்றவர்களுடைய பணி நியமனங்களில் இந்த கொரோனாவில் பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்களை கொடுத்து அவர்களை பணியில் அமர்த்தியிருக்கிறோம். ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட சுகாதார செவிலியர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கான பணியிடங்களில் அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் திறக்கப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்ட 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களுக்கான மருத்துவர்களை நியமிக்கும் போதும் இந்த மெரிட் மார்க்ஸ் கொடுத்து அவர்களை பணியில் அமர்த்தியிருக்கிறோம். இந்த நிலையில் எம்ஆர்பி தேர்விலும் கூட மெரிட் மார்க்ஸ் தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மருத்துவர்களால் விடுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு சென்றதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் அதை பரிவோடு கவனிக்க அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் துறையின் சார்பில் 2 ஆண்டுகள் கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களாக இருந்தாலும், சுகாதார ஆய்வாளர்களாக இருந்தாலும், மருந்தாளுநர்களாக இருந்தாலும், யாரெல்லாம் கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 2 ஆண்டுகளுக்கும் குறைவில்லாமல் பணியாற்றினார்களோ அவர்களுக்கு 5-5 மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படவிருக்கிறது. இந்த 5 மதிப்பெண்களை பொறுத்தவரை நிச்சயம் கொரோனாவில் பணியாற்றிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமையும் என்று கருதுகிறோம். எனவே எம்ஆர்பி என்பது, மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு என்பது மிக சிறப்பாக தேர்வு நடத்தி எல்லா தகுதிகளின் அடிப்படையிலும் அவருடைய திறமையின் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு 5 மதிப்பெண்கள் என்பது இந்த மருத்துவர்களுக்கும் மருந்தாளுநர்களுக்கும் சுகாதார ஆய்வாளர்களுக்கும் அண்மையில் நியமிக்கப்படவிருக்கிற இவர்கள் அனைவருக்குமே இது பெரிய அளவில் பயன் தரும் என்று கருதுகிறோம். அந்த வகையில் அதற்கான கோப்புகளை நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் தற்போது தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த 5 மதிப்பெண் தருகிற இந்த திட்டம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு மிக விரைவில் எம்ஆர்பியின் மூலம் எடுக்கப்படுகிற அனைத்து பணியிடங்களுக்கும் பேரிடர் காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு குறைந்தபட்ச கால அளவாக 2 ஆண்டுகள் என்று நிர்ணயம் செய்து அவர்களுக்கு இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படவிருக்கிறது. எனவே பேரிடர் காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு எம்ஆர்பி தேர்வில் 5 மதிப்பெண்களும், இந்த